வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸை வந்து எப்படி ஆன்லைன் மூலிமா பே பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெண்டு வகையான லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு லைஃப் இன்சூரன்ஸுக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவே உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட்டை மாதம் மாதம் கட்டுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் .gov.in அப்படிங்கிற சைட்டுக்கு வந்து போய்க்கிங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் செக்ஷன் சொல்லிவிட்டு இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டர், நியூ ஏஜென்ட், ரிஜிஸ்டர் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனா பாலிசி ஹோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சாவை வந்து என்டர் பண்ண சொல்லும். உங்களோட கஸ்டமர் ஐடியும் உங்கள் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் ஆயிரும். இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பே ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன பாலிசி இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். எந்த பாலிசிக்கு நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்களோ அந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாலிசி தான் இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த பாலிசி வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைட் பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பே ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். இதில் வந்து பேமெண்ட்டு, பாலிசி நம்பர், பாலிசியின் பேர் என்ன, அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லியாக என்னென்ன கட்ட போகிறீங்க, எத்தனை மாதத்துக்கு இந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வந்து கட்ட போகிறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு மாதம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எத்தனை மாதத்துக்கு நீங்கள் கட்ட போகிறீங்களோ அத்தனை மாதத்தை வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பே நவ் அப்படிங்கிற பட்டன் வந்து மாறிக்கும், அதை வந்து பே நவ் அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கேட்குது. எந்த பேமெண்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டை வச்சு நான் வந்து அந்த பேமெண்ட்டை வந்து பே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பே பண்ணியாச்சு. இந்த இடத்துல பிரிண்ட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு பே பண்ணதுக்கான ரெசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் ஆயிரும். இது மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிஎல்ஐ அதுக்கப்புறம் ஆர்பிஎல்ஐயோடைய ப்ரீமியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவே பே பண்ண முடியும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வேறு இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்ட கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதுவும் சோசியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.